சுக்கிரேதர அம்புத வபு வசபர்வகாரி ஸ்வசிரேயசம் திசத்து வஹ சோ நம்ம வந்து மூணாவது அங்கத்துல வந்து கச்சன் வந்து அஹ் கச்சன் வந்து சுக்கரன் சுக்கராச்சாரியனுடைய ஆசிரமத்தில் அட்மிஷன் வாங்கிண்டாச்சு ஸ்தானம் உபலப்தம் அப்படின்னுட்டும் முடித்தோம் ஸ்தானம் கிடச்சு கொடுத்தோம் அப்படின்னுட்டும் இப்போ வந்து சதுர்த்தம் அங்ககா நாலாவது அங்கம் என்னென்னா பர்வனக சபா இந்த ரிஷபர்வா அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா ராட்சசாளனுடைய ராஜா ஸோ அவனுடைய சபை இது ரிஷ பர்வனகா பர்வ பர்வா அப்படிங்கிறது பிரதமா விபக்தி ஸோ உங்களுக்கு வந்து அவனுடைய பர்வனகா அப்படிங்கிறது சஷ்டி ஏகவச்சனத்தில் இருக்குது சரியா அகிலா மேடம் படிங்கோ कहा ऋषापरवना सभा अमातिया जयतु जयतु आहावक्षोणी दिक्षो भीता विपक्षा है ऋषापरवा ओके रक्षा अधीना तहा जयतु जयतु रक्षा ना रक्षा 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 सी रक्षांसी नंबर नरिया पढ़चुरको रक्षा रक्षा साम अधीना तहा அந்த ரக்ஷோதிநாதக அவனுக்கு ஜெயது ஜெயது ஜெயமானது உண்டாகட்டும் லோட்டுல இருக்கு என்ன அவனுக்கு என்ன ரெண்டு அப்செக்டிவ் அவன் ரக்ஷோதிநாதக யாரு அப்படின்னா ரிஷபர்வா அவன் அவன் பேருஷபர்வா அவனுக்கு வேற என்ன அப்செக்டிவ் அப்படின்னா ஆகவக்ஷோணி விக்ஷோபித விபக்ஷ ரக்ஷோதிநாதகாஷபர்வா ஜெயது ஜெயது ஆகவம் அப்படின்னா உங்களுக்கு போர்க்களம் சோ ஆகவக்ஷோணி அப்படின்னா போர்க்களத்தினுடைய பூமி அந்த ஆகவக்ஷோணி விபகா ஆஹ் விக்ஷோபிதாக தே ஆர் சக ஏன்னா இது வந்து இவனுக்கு போறதுனால போர்க்கள போர்க்கள பூமியில் கலக்கத்துக்கு உட்பட்ட எதிரிகள் எவராலோ அவன் அப்படிங்கிறது இந்த ரக்ஷோதிநாதன் ரிஷபர்வா அவனுக்கு வந்து அட்ஜிப்டிவா போறது சரியா இருக்கா ஆகவே ஆஹவ ஆகவச க்ஷோணி ஆஹவ ஆஹவ க்ஷோணி ஆகவக்ஷோணி ஆகவக்ஷோ விக்ஷோபிதா விபக்சாஹ சரியா கலக்கத்துக்கு உட்பட்ட எதிரிகள் எவனாலோ அவன் அப்படிப்பட்ட ரிஷபர்வா ரக்ஷோதிநாத்த ஜெயது ஜெயத்து சரியார்கா அடுத்தது பண்ணிக்கோ அமத்தியவர அபிநாம ஜிதா சுபர்வான அமாத்தியா அப்படின்னா மந்திரின்னு அர்த்தம் மினிஸ்டர் சரியா அமாத்தியா மந்திரி சச்சிவஹா இது எல்லாமே சுனானிம் ஃபர் மந்திரி சோ அமாத்திய வர அப்படின்னா அமாத்தியேஷு வரஹா சம்போதனத்துல கூப்பிடுறார் ஹே அமாத்தியவர சோ அமாத்தியவரனே சிரேஷ்டராக இருப்பவரே அபிநாம சுபர்வானா சுபர்வான சர்வே ஜிதாகா முன்னாடி வந்து இட்ஸ் அ கேள்வி என்ன அபிநாம சர்வே சுபர்வானக எல்லா தேவர்களும் ஜிதாகா என்ன வெற்றிக்கு உட்பட்டவராக ஆகிவிட்டார்களா அப்படின்னு கேள்வி என்ன சொல்றது அபினாம அப்படிங்கறதும் கேள்வியிலதான் வரும் சரியா மீதி இல்லாமல் நஹி நிஷேஷம் அப்படின்னா கம்ப்ளீட்டா தேர் நாட் பீன் ஃபுல்லா வந்து வின் பண்ணல அதுக்கப்புறம் Hmm. पुनः उपजीवितेषु अस्माकं बलेषु द्वेषिनः न निश्शेषीकृताः इति मे महदाश्चर्यं जनयति बहुवारं प्रचलिते अपि संयुगे संयुगः अपि नालो पोर् कळप् पोर् सो बहुवारं पलमुरै प्रचलिते संयुगे प्रचलिते अपि पोरा நடந்த नडन्द நடந்து न नडन्दपुदिल கூட पुनर् उपजीवितेषु अस्माकं बलेषु உபஜீவிதேஷு அஸ்மாக்கம் பலேஷு அலம் பலம்ங்கிறதும் உங்களுக்கு சைன்யம்னு அர்த்தம் சேனா சேனா பலம் இது எல்லாமே வந்து ஆர்மிக்கு போறது சோ புனர் உஜ்ஜீவிதேஷு பலேஷு அஸ்மாக்கம் அஸ்மாக்கம் பலேஷு நம்மளுடைய இந்த சேனையானது திரும்பியும் உயிர் பெற்று கொண்டிருந்த பொழுதிலும் கூட துவேஷினகா அந்த எதிரிகள் என்ன நிஷேஷிகிருத்தா அவ வந்து யாருமே இல்ல they are நாட் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு இதுமே மகதாச்சரியம் ஜனயதி இந்த ஒரு விஷயமானது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறது இன்ஸ்பைட் ஆஃப் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தம் செவரல் டைம்ஸ் என்ன அப்படின்னா அந்த பலேஷு அஸ்மாக்கம் நம்மளுடைய எதிரிகளானவர்கள் நிசேஷிகிருத்தாக ஒத்தர் கூட இல்லாம இல்ல எல்லாரும் இருக்கா அப்படிங்கிறது மே எனக்கு மகியம்னு அர்த்தம் மகதாச்சரியம் ஜனயதி ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது தெரியாதுக்கா அப்புறம் அமாத்தியகூயதாம் மகாராஜ तो बाहादर्प विसर्पी भी ही तव बलई ही कुर्पा सरेनु क्षमम विक्षिप्ता परिपंथीना हा क्रतुभुजा हा असंख्ये त्वसंख्यम त्रयस त्रिमशत कोटिशु तत्तत्तापि बल बलभिन मुख्या हा दिगीशा हा स्वयं नासीरानी अभिचे अभिचोदयंती சோ வந்து மகாராஜ ஸ்ரூயதாம் ஹே மகாராஜ அப்படிங்கிறது சம்போதனத்துல இருக்கு இந்த இதுவும் இந்த பர்வன்னும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ராஜன் சப்தம் மாதிரியேதான் ராஜா ராஜானோ ராஜானக இல்லையா சோ அதே மாதிரி இங்க வந்து அந்த வந்து மகாராஜான்னு வரும்போது மகான் சசௌ ராஜாஜ மகாராஜா அது வந்து அகாராந்த புல்லிங்கமா ஆயிடும் சோ அதுக்குதான் உங்களுக்கு சம்போதனம் வந்து மகாராஜான்னு இருக்கு சரியா இல்லைன்னா ராஜன் சப்தனுக்கு சம்போதனம் பார்த்தேன்னா ஏ ராஜன் வரும்

போரில் போரில் இன்னொரு வார்த்தை ஃபார் யுத்தம் ஸோ சங்கே போர்க்களத்தில் உங்களுக்கு உங்களுடைய அந்த பாகு பாக ரெண்டுமே உங்களுக்கு ஷோல்டர்ஸ் தான் அந்த பாகுவினுடைய தர்ப்பம்னா அகங்காரம் அதனால தர்ப்ப விசர்பி பிகி பலகி அந்த பாகுவினுடைய அஹங்காரத்தினால பரவிட்ட அந்த சேனையானது சேனைகளினால் என்ன அப்படின்னா அந்த தேவர்கள் எல்லாரும் நிறைய பேர் கொல்லப்பட்டா இன் ஸ்பைட் ஆஃப் தட் என்ன ஆச்சு அந்த கோட்டிச்சூ பகவக நிறைய பேர் வந்து அசங்கியம் எண்ணிக்கையில் அடங்காத பல பேர் வந்து விக்ஷிப்தாக கீழே தள்ளப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் எதுனா வச்சுக்கோங்க ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் தட் என்ன அப்படின்னா பலபின்முகாக பலபிது அப்படிங்கிறது பலங்கிற ஒரு ஒரு அசுரனை வந்து பேத்தி அவனை அவன் பிறந்ததுனால அந்த இந்திரனுக்கு பலபித்துன்னு பேரு பலபித்து முக்கியாக அப்படின்னா பலபித்துன்னு முக்கியமாக எக்ஸெட்ரா அந்த மாதிரி இருக்கின்ற திகீஷாகா திக்பாலகர்கள் சில பேர் என்ன பண்றா அப்படின்னா தானே வந்து அந்த அந்த படையை வழிநடத்தி கொண்டு என்ன பண்றா அப்படின்னா நிதராம் அக்ஷய ஜெய்ய கிரமைகி அபிஜோதயந்தி நிதராம் அப்படின்னா இடைவிடாமல்னு ஒரு அர்த்தம் இருக்கு நித்யம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சோ இடைவிடாமல் அக்ஷய்யம் அப்படின்னா கேத்தும் சக்கியம் க்ஷயம் ந கஷேத்தும் சக்கியம் அக்ஷய்யம் அழிவே இல்லாத அந்த அதே மாதிரி ஜேத்தும் சக்கியம் அந்த ஒரு கிரமத்தினால் அபிஜோதயந்தி அப்படிங்கறது அட்டாக் பண்றாங்கிற அர்த்தம் அப்படிங்கிறது உபசர்பம் சுத்துங்கிறது தான் அங்க தாத்து சரியா இப்ப வார்த்தை வார்த்தை பார்த்துட்டு போகலாம் சோ சங்கியே இங்க இந்த அன்வயம்படியே பார்க்கலாம் சங்கியே தவ சங்கியே இந்த போரில் தவ உன்னுடைய பாகாதர்ப விசர்பி விசர்பிபிகி பலைகி சோ இந்த விசர்பிபிகிங்கிறது இந்த பலைகிக்கு அப்ஜெக்டிவா வருது சோ பாகுவினுடைய அகங்காரத்தினால் பரவப்பட்ட அந்த சேனையினால் அப்படின்னா பாகுவினுடைய அகங்காரம் வந்து எப்படி வந்து சேனைய பரப்போம் அப்படின்னா இவனுடைய பராக்கிரமத்தினால இஸ் எக்ஸ்பாண்டிங் இவனே சரியா ஆடலன்னு வச்சுக்கோங்க சண்டை போடலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் எல்லாம் திரும்பி ஓடி வந்துருவாங்க அத்தனை சேனியர்களும் பட் இவனுடைய அந்த பாகுவனுடைய தர்ப்பத்தினால ஸ்ப்ரெட் திரிஷத் கோட்டி கோட்டிஷு முப்பத்தி மூணு திரிமிஷத்துங்கிறது முப்பது திரையஸ்திரிஷத்துங்கிறது முப்பத்தி மூணு சோ திரையஸ்திரிஷத் கோட்டி கோட்டிஷு முப்பத்தி மூணு கோடிகளுக்குள் அசங்கியம் எண்ணிக்கையில் அடங்காத இந்த அசங்கியமா தனியா வச்சுக்கோங்க எண்ணிக்கை ஏதோடும் சேரல அசங்கியம் எண்ணிக்கையில் அடங்காத மெயின் சென்டென்ஸ் என்ன இங்க அப்படின்னா பலைகி பரிபந்தின விக்ஷிப்தாக இதான் மெயின் சென்டென்ஸ் உன்னுடைய தவ பலைகி உன்னுடைய சேனையினால் இந்த பரிபந்தினா இந்த எதிரிகள் என்ன விக்ஷிப்தாக தள்ளப்பட்டார்கள் சரியா இதான் இங்க மெயின் சோ இதுல பரிபந்தினா கிரது பூஜகா கிரத்து பூஜா அப்படிங்கிறது கிரதுனா யாகம் யக்ஞம் நடத்தோம் யக்ஞே தேயம் ஆஜியாதி புங்கே இது கிரதபூஜா சரியா க்ரதௌ க்ரதௌ கிரதவ்னா யக்ஞே க்ரதௌ ஆஜாதி அதாவது க்ரதௌ தேயம் ஆஜ்யாதி புங்கே யாகத்துல குடுக்கிற அந்த ஆஜ்யம்னா நெய் நெய் முதலிய ஹவிசுகளை புங்கே யார் சாப்பிடுறாளோ அதுதான் அவளுக்கு பலம் இல்லையா அந்த மேல மேல அதனாலதான வந்து எப்பேற்பட்ட ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது யார அப்படின்னா அந்த அவா வந்து அந்த அவா பண்ற ஹோமம் தான் யாருக்கு பலத்தை கொடுக்கும் தேவர்களுக்கு பலத்தை கொடுக்கும் இல்லையா சோ அதான் அதான் ஹூத புக்குன்னு பேரு அக்னிக்கே ஆஹ் சோ ஹவிர் பூஜா ஹூத்த புக்கு இதெல்லாம் பேரு சோ கிரத்து பூஜா பரிபந்தினகா கிரத்து பூஜா சோ எதிரிகளான அந்த இது யாகத்துல போடுற ஆஜியத்தை சாப்பிட்ற அதனால பலத்தோடு இருக்கின்ற அவர்களை அவர்கள் விக்ஷிப்தாகா எது போல விக்ஷிப்தாகா அப்படின்னா கூர்ப்பாச ரேணுக்ஷமம் விக்ஷிப்தாகா சோ கூர்பாச ரேணுக்ஷமம் அப்படின்னா ஆஹ் கூர்ப்பாசம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்மர்ன்னு வச்சுக்கோங்க இந்த இது போட்டுக்கிறா பாருங்கோ சோல்ஜர்ஸ் போட்டுக்கிறா பாருங்கோ இரும்பால ஆன சட்டை ஆஹ் ஆஹ் அதுபோல கூர்ப்பாசத்தினுடைய சோ அந்த அப்படிப்பட்ட அந்த சரீரத்தை புரொட்ட பண்ணிக்கிறதுக்கோசரம் போட்டுக்கிற ஒரு கூர்பாசம் அப்படிங்கிறது அந்த சோல்ஜர் போட்டுக்கிற ஒரு ஆர்மர் சோ அந்த ஆர்மர்னுடைய ரேணுகு அப்படின்னா அதுவே பொடி பொடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ அவளுக்கு என்ன ப்ரொட்டக்சன் ஒண்ணுமே கிடையாது சோ அந்த கூர்ப்பாசசிய ரேணுகு க்ஷம ரேணோகோ க்ஷமம் ரேணு க்ஷமம்னு வச்சுக்கோங்க எனக்கு இதுக்கு மேல இது இந்த வார்த்தையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வந்து அந்த சோல்ஜர் போட்டுக்கிற ஆரம்பர்ன்னு வச்சுக்கோங்க அதனுடைய ஒரு ரேணுகு அப்படின்னா தூசின்னு வச்சுக்கோங்க ரேணுகுனா தூசி தான் சோ கூர்பாசசிய ரேணுகு கூர்பாச ரேணுகு ரேணோகோ க்ஷமம் ரேணுவுக்கு க்ஷமம் ஈக்குவலாக விக்ஷிப்தாக இந்த பரிபந்தின கிரதபுஜா சரியா

சரியா இல்லனா அது வந்து பாகோகோ தர்ப்பம்னு போட்டு இருக்கலாம் தர்ப்பம் தர்ப்பம் பாகுனா வரும் அப்படி கூட பாகுவான் வராது சரியில்ல பாகுனா தர்ப்பம் சரியில்ல சோ அதான் இது வரைக்கும் சரியா இருக்கு இல்லையா சோ சங்கே தவ பாஹா தர்ப்ப விசர்பிபிஹி பலைஹி அது இதுக்கு அட்ஜெக்டிவ் த்ரயஸ்திரிஷத் கோட்டிஷு முப்பத் அது அது இருக்கு வச்சுக்கோங்க அடங்காத எதிரிகளான அந்த கிரதுவு கிரத்துவுல போடுற ஆஜ்யத்தை புங்கே அப்படி இருக்கின்ற தேவர்கள் என்ன கூர்ப்பாச ரேணுக்ஷமம் விக்ஷிப்தாக கூர்ப்பாசத்தினுடைய ஒரு ரேணுகு கூர்பாச ரேணுகு அந்த ரேணோகோ க்ஷமம் ரேணுவுக்கு க்ஷமம் க்ஷமா ஈக்குவல் அதுக்கு க்ஷமமாக விக்ஷிப்தாகாம் புரியுறதா அப்படியே அது பொடி பொடியா ஆக்கிட்டானா அது என்ன பிரயோஜனம் அந்த ஆர்மரால அப்புறம் வேற யாராவது அது ஒட்டியா போட்டுக்க முடியும் ஒன்னும் பண்ண முடியாது சோ அந்த மாதிரி இந்த தேவர்கள் வந்து பொடி பொடியாக ஆக்கப்பட்டார்கள் உன்னால் உன்னால் உன்னுடைய பாகுவினுடைய தர்மத்தினால ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்ட ஒரு சேனையினால் இவ்வளவு போட்டப்புறமும் ததாபி இருந்த பொழுதிலும் கூட பலவித்து முக்கியமாக அபிஜோதயந்தி இது இதோட சேர்றது இந்த வருப சோ பலவித் முக்கியமாக திகீஷாஹா சோ பலவித் இந்திரன் முதலிய திகீஷாஹா திக்பாலகர்கள் சரியா திஷாம் ஈஷா திகீஷா தே திகீஷாக சோ வந்து பலபித் முக்கிய திகீஷாக திக்பாலகர்கள் பண்றா அபி பிளஸ் நிதராம் அக்ஷயக் கிரமைஹி சோ பலபித் முக்கிய அக்ஷய ஜைய கிரமைஹி அபிஜோதயந்தி சோ இந்திரன் முதலிய முக்கிய திக் திக்பாலகர்கள் அக்ஷயம் அப்படின்னா கஷேதும் யோகியம் கஷ்யம் ந கஷேதும் யோகியம் அக்ஷய்யம் அழிவு இல்லாததுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ஜெய்யம் ஜேதும் ஜெய்யம் அந்த ஒரு கிரமைகி அப்படின்னா அப்படி ஒரு பரிபாட்டினால் அதாவது அந்த போர்க்களத்துக்குன்னு கையாள்ற முறை இருக்கு இல்லையா மகாபாரதத்துல ஒரு இடத்துல வந்து பத்ம வியூகம் அனுப்புற அமைக்கிறது வியூகம் அனுப்புறது பிளான் த ஹோல் திங் ரைட் சோ அந்த மாதிரி அக்ஷய ஜெய கிரமைகி அழிவில்லாத அதாவது அது வந்து லாஸ் ஆகாம அக்ஷயமா ஆகாம வீணாக போகாமல் இருக்கின்ற ஒரு ஜெயக்ரை அந்த பலவித் முக்கியாக திகீஷாக அபிச்சோதயந்தி எப்படி அப்படின்னா ஸ்வயம் அவாளே நாசீராணி நிதராம் அஹ் எப்பொழுதும் என்ன நிதராம் அக்ஷய ஜெய்யக் கிரம எப்பொழுதும் அந்த அக்ஷய ஜெயக் கிரமைஹி சோதயந்தி ஸ்வயம் நாசீராணி அப்படின்னா தானே அந்த சேனையை கொண்டு அப்படின்னு அர்த்தம் தானே சேனையை நடத்துக்கலாம் போகும் அப்படின்னா ஒரு ஜெயசப்த உச்சாரணேன கமனாதேவ அஸ்ய அப்படியே அவ வரும்பொழுதே அதாவது பிப்டி பெர்சென்ட் உங்களுடைய கான்பிடன்ஸ் ஆலதான் வின் பண்ணுவோம் அது போரா இருக்கட்டும் கேம்ஸா இருக்கட்டும் இன்டர்வியூவா இருக்கட்டும் நம்ம பிப்டி பர்சன்ட் ஐயோ அப்படின்னு ஆப்போனன்ட் ஆல்ரெடி ஒன்னு இல்லையா இந்த இதுல வரும் இந்த தோனியினுடைய பிலிம்ல பாத்தேன்னா எதிர்க்க வந்து அவன் பேர் என்ன ஒரு பெரிய பிளேயர் அவனுக்கு முன்னாடி அவன் சும்மா அப்படி நடந்து போவான் அவனுடைய அதை பார்த்தவொடனே த தோனி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தோத்து போயிட்டான் அந்த மாதிரி காமிப்பான் சோ அந்த 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 எதிரிகளினுடைய அந்த ஒரு 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 கெயிட்டு ஒரு ஜெஸ்டர் சொல்ற அதுவே வந்து என்ன அப்படின்னா நம்மளை வந்து நம்மளுடைய அப்படிப்பட்ட போக்கடி ராணி அதாவது இந்திரன் தன்னுடைய ஆளை அனுப்புறதுங்கிறது வேற இந்திரனே வந்தார் அப்படின்னா அது ஒரு இதுதானே இல்லையா தானே ராணி நிதராம்

பாகாங்கிற ஸ்திரீலிங்கத்துல இருந்தாலும் புஜகா அது நான் இப்பதான் பார்த்தேன் சோ நான் பாக எடுத்துட்டேன் அதனாலதான் பாகா தர்ப்பம் நீங்க கேக்கும் போது சரி வரலையேன்னு சொன்னேன் அகிலா மேடம் சோ பாகா தர்ப்பம்ங்கிறது உங்களுக்கு சரியா வரும் அந்த தர்ப்பம் அஹங்காரம் வருதுங்கிற்பம் வந்துரும் தர்பத்தின தர்ப்பேன விசர்பிபிஹி பலைஹி இருக்கா சரியா வந்து கொடுத்தா இப்போ சோ பாகான்னு ஸ்ரீலிங்கத்துல எடுத்துட்டோம்னாலும் புஜகாங்கிற அர்த்தம் பாகஹான் புல்லிங்கத்துல நான் பாகான்னு சர்ச்சை பண்ணல பாகஹான் தான் சர்ச் பண்ணேன் சோ பாகான் ஸ்திரீலிங்கத்துல எடுத்துக்கலாம் அதுக்கும் புஜஹான பேரு சோ பாகா தர்ப்ப விசர்பிபிஹி பலைஹி அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் வந்து கொடுத்தோம் இல்லையா மத்த எல்லாத்துக்கும் வந்து கொடுத்தோம் மேல படிக்கிறேடா புனஹ சஞ்சீவனம் அனுஸ்மிருத்திய இவ இவ பௌருஷம் அஸ்மத் ஏதத் கத்தியதாம் அமாத்திய ஹே அமாத்திய புன சஞ்சீவனம் அனுஸ்மிருத்திய திருமணியும் அந்த சஞ்சீவனத்தை ஸ்மரண பண்ணிண்டு சரியா அனுஸ்மிருத்திய அப்படிங்கறதே அனுஸ்மிருத்தியாங்கிறது லெப்பல இருக்கு சஞ்சீவனம் அனுஸ்மிருத்திய அத நினைவு கூர்ந்து ஸ்லதயந்தி நம்மளுடைய ஸ்லதயந்தி நம்மளுடைய பட்டர்கள் இந்த சோல்ஜர்ஸ் வந்து தன்னுடைய அப்படின்னா அந்த வீரியம் அதை அவளுடைய அந்த வீரியமானது நழுவுதல் போல வீக்காரது போல இருக்கு பரிபந்தினா விஜிரும்பந்த இவ சோ அவ வந்து விஜரும்பந்தங்கிறது அட்டாக் பண்றதுங்கிற அர்த்தம் சோ அந்த எதிரிகள் அவ வந்து

அப்படின்னாலே ரொம்ப இருக்கின்ற அந்த ரக்ஷோபலே கிம் ந சந்தி வேற யாருமே கிடையாதா எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா சங்கிரந்தன கிரந்தன விக்கிரம ஆட்யாகா சங்கிரந்தனம்ங்கிறது இந்திரன் சோ இந்திரனுடைய கிரந்தனம் அந்த ஆக்ரோஷம் அதை ஆஹ் சங்கிரந்தனசிய கிரந்தனம் அந்த கிரந்தனே அதாவது விக்கிரம ஆட்டியம் அப்படின்னா என்ன சொல்றது விக்கிரமத்துல அபண்டன்ட் இன் வேலர்னு அபண்டன்ஸ் ஆஃப் வேலரோட இருக்கிறவா சரியா சங்கிரந்தன கிரந்தன விக்கிரம ஆட்டியாக அந்த இந்திரனுடைய கிரந்தனம் அந்த ஆக்ரோஷத்தை அடக்கக்கூடிய அளவுக்கு விக்கிரம ஆட்யாக நம்மளுடைய அஹ் விக்கிரம ஆட்யாக பிரருக்ஷாக கிம் ந சந்தி ரக்ஷோபலே ஸோ அப்படிப்பட்ட விக்ரமத்தோட அபண்டன்ஸ் ஆஃப் வேலர் அதை இருக்கிறவா நம்மளுடைய ரக்ஷோபலே கிம் ந சந்தி யாருமே இல்லையா சரியா அதுக்கப்புறம் கிருதாந்த தாந்தீகரண உக்ரதந்தாக கிருதாந்தது யமன் தாந்தா அப்படின்னாலே டயர்டுன்னு அர்த்தம் ஸோ தாந்தீகரணம் அதாந்தாந்தீகிருத்தம் அபூத தத்பாவே ஸ்வி தாந்தீகரணம்னு வந்து அதாந்தனா இருந்தான் அவன் டயர் சம் டயர்லெஸ் இருந்தான் டயர் சம்னஸ்ங்கிறது அவன் கிடையவே கிடையாது அப்ப ஏன்னா நித்தியம் வியாபாரம் பண்றவன் யாருன்னா அவன் தான் யாரா யாராவது எடுத்துன்னு போயிட்டு இருக்கான் சோ அப்படிப்பட்ட அதாந்தகா அவன் அவனுக்கு வந்து டயர் சம்னஸ்ங்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட கிருதாந்தசிய அந்த யமனுடைய தாந்தீகரணே அதாந்த தாந்தீகிருத்தாந்தீகரணம் தாந்தீகரண உகிரதந்த அஸ்மாக்கம் ரக்ஷோபலே ரக்சோபலே கோபி ந சந்தி அப்படின்னு கேக்கிறான் புரியுறதா உகிரதந்தாக நான் கோரப்பல்லோட இருப்பவர்கள் அந்த கிருதாந்தனையே டயர்சம் ஆக்கிற அளவுக்கு உகிரதந்தாக ரக்ஷோபலே ந சந்தி அப்படின்னு கேட்கிறான் புரியுறதா அதுக்கப்புறம் பாஷாயுதேசிரகாஷா பாஷாயுத அப்படிங்கிறது வருணன் சே பாஷவ ஆயுத எஸ் சோ அந்த பாஷாயுதே க்ளேஷகரம் பாஷாயுத கிளேசகரம் சரியா அந்த கிளேஷம் கரோதி இது கிளேசகர அந்த கிளேசகரனே பிரகாஷா அப்படின்னா ரொம்ப அந்த அந்த கிளேசத்தை செய்வதுக்கு ரொம்ப பிரகாசத்தோட ரொம்ப ஒரு வேலரசா இருக்கிறவா பிரகாஷாங்கிறது இங்க ஒளின்னு எடுத்துக்காதிங்கோ அது ஒரு சாமர்த்தியத்தோட இருக்கிறவா அஸ்மாக்கம் ரக்ஷோபலே நக்கிம்பது யாரும் இல்லையா அப்படின்னு கேக்குறோம் புரியுதா இப்போ சோ சங்கிரந்தன கிரந்தன விக்கிரம ஆட்டியாக ந சந்தி ரக்ஷோபலே கிம் அதுக்கப்புறம் கிருதாந்த தாந்தீகரண உக்ரதந்தாக கிம் ந சந்தி ரக்ஷோபலே பாஷாயுத கிளேசகர பிரகாஷாக கிம் ந சந்தி ரக்ஷோபலே அஸ்மாக்கம் ரக்ஷோபலே இது எல்லாமே அந்த பிரருக்ஷாக ஆக்க போறது இந்த மாதிரி ஃபியர்ஸ்ஃபுல்லா ரொம்ப ஒரு குரூயலா குரூயல் நேச்சரோட நம்மளுடைய இதில் யாருமே கிடையாதா பிகாஸ் வை ஹீஸ் பெசிபிக்லி டேக்கிங் தீஸ் பீப்புள் அப்படின்னா ஆல்ரெடி மெனி ஹவ் பின் கில்டு இதுல யார் வரா பலிபித் முக்கியாக திகீஷாகான்னு போட்டிருக்கான் சோ அந்த திகீஷர்கள்ல பிரைமரியா மூணு பேரை எடுத்துக்கான் புரியுறதா சோ ரக்ஷோபலே சக்ரந்தன கிரந்தன விக்ரம ஆட்யாக கிருதாந்த தாந்திகரண உக்ரதந்தாக பாஷ ஆயுத கிளேசகர பிரகாஷாக பிரருக்ஷாக ந சந்தி கிம் சோ இந்த எல்லாமே வந்து இந்த பிரருக்ஷாக அட்ஜெக்டிவா போறது சரியா ஆஹ் அதான் மேல படிக்கிறேனா சரியா இருக்கா தீபா சரியாருக்கா எஸ் சார் அதுக்கப்புறம் அமாத்திய சந்தி மகாராஜ சந்தி தி ாம் நிஷேஷனம் சந்தி மகாராஜா சந்தி நம்மளுடைய இதுலயும் இருக்கா எல்லாரும் சந்தி அஸ்மா ததாபி இருந்தபொழுதிலும் இவ திருஷ்யத்தை நமக்கு வந்து லெஸ் கேப்பபிலிட்டி எல்லாம் இல்ல நம்மளுடைய சேனையிலயும் இருக்கா இருந்த பொழுதிலும் சத்ருணாம் அப்படியே கம்ப்ளீட்டா வேரோட அழிக்கிற அளவுக்கு இட்ஸ் இம்பாசிபிள் துசாதம்

சாதம்னாலும் உங்களுக்கு அதுக்குந்தும் சயம் துர்கா இல்லையா இட் difficult to achieve चला वाला ना साद साद हम नाले accomplishment ना तो दूसरा दम ना very difficult to accomplish सरिया so, हाँ uh. uh. okay ये साद साद दिया थी ना साद नोटी है ना अंदर साद दिया था भातर के इधर साद हमने बोल रखे हैं अप्र

அனுத்ருத்திய குதம் ஆஹ் சோ ரணாங்கனே ரிப்போகோ சேஷம் ரணாங்கனேனா போர்க்களம் போர்க்களத்துல வந்து ரிப்புவினுடைய மீதியும் வீட்டுல வந்து எப்ப பார்த்தாலும் கடன் மீதி இருந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்களோ எவ்ரி மாசம் நம்ம வந்து பேங்க்கு லோனை கட்டணும் இல்லைன்னா யாருக்கா கடன்காரனுக்கு காசு கொட்டணும் அப்படின்னா சல்யம் விவசித்தம் அது மனசுல வந்து ஒரு சல்யம் போல ஒரு ஒரு ஸ்பியர் போல அப்படியே கொத்தி நிற்கும் ஐயோ எவ்ரி மந்த் கட்டணமே தத் துவயம் அனுதிருத்திய சுகம் குத உத்ருத்தியம்ங்கிறது எடுக்கிறது உத்தாரணம்ங்கிறது அனுத்ருப்தியான எடுக்கப்படாமல் இந்த இரு இரண்டையும் எடுக்கவில்லையே என்றால் அனுத்ருப்திய குதக சுகம் சுகம்ங்கிறது எங்க சோ ரணாங்கனே ரிபோஹோ சேஷம் ரணாங்கனே அப்படின்னா இது போர் அதனுடைய அங்கணம்னா ஃபீல்டு பேட்டில் ஃபீல்டுல ரிபுவினுடைய மீதியும் கிரகாங்கனே ரிணசேஷம் வீட்டுல கிரகத்தினுடைய அங்கணத்துல ரிணசேஷம் கடன் அதனுடைய மீதியும் மனசகா மனதிற்கு சல்யம் மனதனுடைய சல்யம் இவஸ்திதம் மனதிற்கு வந்து ஒரு சல்யம் போல இருக்கு தத்வயம் அனுதிருத்திய அது ரெண்டுத்தையும் எடுக்காமல் சுகம் குதகா பவதி எங்க சுகம்ங்கிறது வரும்

ஆமா சோ தத் உத்தீப்பியதாம் சோ வந்து நல்லா வந்து கிண்டில் பண்ணுங்க வந்து கிண்டல் பண்ணி விடுங்கோ என்ன அப்படின்னா யுத்த உன்மாதகா அஸ்மத் பலேஷு அஸ்மத் பலேஷு நம்மளுடைய சேனைகளுக்கு களுக்குள் யுத்த உமாதகா உதாம் யுத்தே உன்மாதகா யுத்தத்தில் இருக்கின்ற ஒரு உன்மாதம் அப்படின்னா ஒரு கிரேசி ஒரு ஒரு அதாவது அந்த பண்ணணும்ங்கிற ஒரு அந்த ஒரு ஆதங்கத்தை வந்து உத்திப்யதாம் கிண்டில் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம் புரியுதா அதுக்கப்புறம் அமாத்தியவர விஸ்மிருத்தம் மையா பிரசாரித்தானி சார சக்ஷோம் அமாத்தியவர விஸ்மிருத்தம் மயா ஐயோ என்னால ஐ ஃபர்காட் சம்திங் மறந்து மறந்துடுத்துவோம் என்னால என்ன அப்படின்னா அபி பிரசாரித்தானி சார சக்ஷூம்ஷி அப்படின்னா கல்வி திருப்பியும் என்ன சார சக்ஷூம்ஷி அதாவது ராஜாக்கு வந்து என்னன்னா சாராகா ஏவ ஆஹ் சக்ஷு சக்ஷுஷி சக்ஷூம்ஷி சோ வந்து சாரர்கள் தான் கண்ணு யாருக்குன்னா ராஜாக்கு சரியா கிரியாசு யுக்தைர் நிருபசார சக்ஷுஷான்னு உங்களுக்கு கிராத்தாஜன்யத்துல வரும் சா ராஜா வந்து எந்த எது மூலமா ஒரு நாட்டை பாக்கிறான் அப்படின்னா தன்னுடைய சாரன் மூலமாக சாரன்னா ஸ்பை சரியா அந்த ஸ்பைய அமிச்சு விட்டுவோம் அதனாலதான் அந்த ஸ்பைக்கு அப்பாயிண்ட் பண்றவாழை அவ்வளோ ஒரு ஒரு வசதியான தான் செலக்ட் பண்ணுவான் ஏன்னா அவன் வந்து பார்க்கறத கரெக்டா கிரஹிச்சுண்டு ராஜா கிட்ட வந்து கரெக்டா டெலிவர் பண்ணனும் ஒன்ன கிரஹிச்சுண்டு ஆடும் பண்ணக்கூடாது மைனஸும் பண்ணக்கூடாது ஸோ அப்படி இருக்கின்ற அந்த சாரனையே சக்ஷுஷா வச்சுட்டு இருக்கவன் யாருன்னா ராஜா ஆனா இங்க வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அபிபிரசாரிதாரி சார சக்ஷூம்ஷி அப்படின்னு சொல்லும்பொழுது சார சாராளைப் போல ஒற்றரர்களை ஒற்றர்களை போல கண்களை உடையவர்கள் அனுப்பப்பட்டார்களா புரியுறதா ஹூஸ் ஐசைட் இஸ் வெரி ஷார்ப் அப்படின்னா ஹூஸ் அந்த அப்சர்வ் பண்ற அந்த குவாலிட்டியும் ஒன்னுத்தர கிரஹிச்சுக்கிற குவா குவாலிட்டியும் யாருக்கு வந்து சாராள் போல இருக்கோ அந்த சாரர்களை போ கண்கு போல கண்களை உடைய அப்படின்னா அதை வெரி ஷார்ப்புன்னு அர்த்தம் அப்படி இருக்கிறவர்கள் பிரசாரிதானி கிம் அனுப்பப்பட்டார்களா சரியா இருக்கா அத்த கிம் வேற என்ன டெஃபினட்டா அமிச்சாச்சு அந்த மாதிரி சாராள அனுப்பாம இருப்போமா அத்த கிம் அப்படின்னா வேற என்ன அப்படின்னு இல்லை டெஃபினட்டா அமிச்சிருக்கோம்னு அர்த்தம்

அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல சில பேர் எல்லாம் இப்பதான் உன் பேரை சொல்லி சொல்ல போறேன் அதுக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சாரக வச்சனையே சமாகத்த அப்படியே தமிழ் உன் பேரை சொல்லணும்னு நினைச்சா அப்படியே வந்து நியூட்டையே அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் அந்த மாதிரி சாரக வஜனையவ சதாயூர் பவ ஆயுஷோட இரு கா நாம வார்த்தா என்ன நியூஸ் வார்த்தானா நியூஸ்ன்னு அர்த்தம் அத சம்ஸ்கிருத வார்த்தா ரேடியோல கேட்டிருப்பேன் வார்த்தாங்கிறது ஸ்ரீலிங்கம் அதனால காணாம வார்த்தா அப்புறம் அஸ்தி ஏவ அஸ்தி மகாராஜா மகான் விசேஷ அஸ்தி அஸ்தி அதாவது இருக்கு இருக்கு நம்ம சொல்லுவோம் ஓனோம் ஆஹ் இருக்கு விஷயம் இருக்கு வரேன் வரேன் அப்படி ஓனோம் அதான் அஸ்தி அஸ்தி ஏவ அஸ்தி மகாராஜ சோ இருக்கு விஷயம் ராஜா அப்படின்னு சொல்றோம் மகான் விசேஷ ஒரு பெரிய விஷயம் விசேஷகாங்கிறது ஜென்ரலி பேதகான்னு அர்த்தம் இங்க மகான் விசேஷகன்னு ஒரு பெரிய சமாச்சாரம்ங்கிறது ஒன்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரியா ஆஹ் உச்சியதாம் அனிமிஷானாம் அமிதமிஷானாம் பிரயோக கஹ கஹ அத இதெல்லாம் வந்து ஒரு சம்பிரமத்துல சொல்றது நம்மளே சொல்லு சொல்லு அப்படிங்கிறோம் இல்லையா நமக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்துல பேசும்போதும் அவ என்ன அவளும் இந்த லாங்குவேஜ் இஸ் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன் தானே அவ கஹ அப்படின்னு வெறும் உட்காந்து இருக்கவா போறான் அவளுக்கும் அந்த ஒரு ஆத்தங்கம்ங்கிறது இருக்கும் கஹ கஹா யாரு யாரு என்ன என்ன உச்சியதாம் சொல்லு அனி அனிமிஷானாம் அமிதமிஷானாம் பிரயோக உச்சியதாம் ஸோ அனிமிஷானாம் அப்படின்னா கண்களை சிமிட்டாத அந்த தேவர்களினுடைய அப்புறம் அமித ரெண்டுமே அவளுக்கு தான் அப்ஜெக்டிவ் ஸோ அமி அனிமிஷானாம் அமிதமிஷானாம் அனிமிஷானாம்னாலே தேவானாம் நடத்தம் கண்ணை கொட்டாம நம்மளால இருக்க முடியுமோ இருக்க முடியாது அவா இருப்பான் அவளுக்கு வந்து எப்படி வந்து அந்த திரிதஷான்னு சொன்னேனோ அவளுக்கு வந்து பால்யம் கௌமாரம் யௌவனம் அவ்வளவுதான் வார்தக்யம்ங்கிறது அவளுக்கு கிடையாது அதெல்லாம் தான் தே ஆர் டிஃபரன் ஃப்ரம் அஸ் இல்லையா அதனால அனிமிஷானாம் அப்படின்னா அவ வந்து கண்ணை சிமிட்டாம இருப்பான் நீங்க வந்து இதுல படிச்சேலாம் ஐஷத காவியத்துல படிச்சேழலாம் தவைமரத்துல சீ வஸ் எபிள் டு ஐடென்டிஃபை நலா பிகாஸ் அப் சர்டைன் பிகாஸ் வெட் ஆகப்படாது அவளுக்கு வெட்ட ஆகாது எல்லாரும் நலன் மாதிரி வந்திருப்பா

அமிதமிஷானம் மிஷகானா பொய் கபடம் ச அமிதம்னா மிதம்னா சமம்னு அர்த்தம் ஈக்குவல் அர்த்தம் அமிதமிஷானம்னா குறைவே இல்லாம கபடத்தோட இருக்கின்ற அவர்களுக்கு அவர்களுடைய பிரயோகா உச்சியதாம் பிரயோகாண்ணா அவ என்ன பண்ண போறான்ஸ் பிளான் அர்த்தம் பிரயோகானா பிரயோகம் பண்றதுன்னு அர்த்தம் அம்ப பான பானசிய பிரயோகன்னு சொல்லும்போது பானத்தை விடுறதுன்னு அர்த்தம் இப்ப வந்து அஹ் சப்தானாம் பிரயோக அப்படின்னா சப்தத்தினுடைய யூசேஜ் அர்த்தம் இங்க வந்து பிரயோகானா அவளுடைய காரியம் என்ன வச்சதா சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை அமைச்சுக்கிறது தான் லிட்ரேச்சர் இதுவே நீங்க சாஸ்திர பாடத்துல கிராமர்லயோ தர்க்கத்துலயோ நீங்க வந்து இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் அர்த்தம் சொல்லின்னு போக முடியாது போட்டானா அந்த அபி அப்படின்னா இந்த அபி இப்படி சேர்த்துக்கலாம் இல்ல ந நஜ அப்படின்னா இது கிடையாதுன்னு இது பண்றார் சாஸ்திர பாடத்துல ஏவம் அப்படின்னு பூர்வ பட்சி முடிச்சானா நஜ அப்படின்னா இல்ல அப்படின்னு டைரக்டா இஸ் உச்சியதே அப்படின்னா உன்னோட இதுல நான் பாயிண்ட ஒத்துக்கிறேன் இருந்தாலும் நான் சொல்றத கேளு இந்த மாதிரி பரிபாட்டிகள் வந்து சாஸ்திர பாடத்துல டிஃபர் ஆகும் சாகித்யத்துல அப்படி கிடையாது சாகித்யத்துல நீங்க முன்னும் பின்னுமா சேர்த்து சொன்னா தப்பு கிடையாது இட் ஆட்ஸ் பியூட்டி டு த லிட்ரேச்சர் இல்ல கிராமர்ல போய் நீங்க வந்து அங்க ஒரு சா போட்டிருக்க அது சும்மா போட்டிருக்கலாம் இல்ல பாதபூர்வனே என்ன அந்த சாக்கு ஒரு விசேஷம் இருந்தாதான் அந்த இடத்துல அதை போடுவான் இல்லையா அதான் அப்புறம் ஸ்வபக்ஷேபி அனுமீயதே கிஞ்சித் ஆ சோ ஸ்வபக்ஷே அபி கிஞ்சித் அனுமீயதே வெறும் கபடம் வந்து தேவர்கள் கிட்ட இல்ல நம்ம பக்கத்தலயும் கிஞ்சித் அனுமீயதே அனுமானம் கிரியதேன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் நம்ம பக்கத்தலயும் இன்ஃபார் பண்ணப்படுறது ஏதோ ஒரு சம்திங் ஃபிஷின்னு தெரியுது அப்படினு சொல்றான் அப்புறம் ரிஷபர்வா கதம் குத்ர எப்படி எங்க அப்படினு கேக்குறான் சாரஹ

சமுபாத்த தேஜோ ராசி உதூட யௌவன வினயசீல கச்சோநாம புத்திரகோ கிராம் ஆம் இருக்கு என்ன அப்படின்னா கிராம் பத்யுகு கச்சோநாம அஸ்தி கிராம் பத்யுகு வாக்குக்கு அதிபதியான பிரகஸ்பதியினுடைய கச்சன்னு பெயருள்ள ஒரு புத்திரகா ஒரு புத்திரனானவன் அஸ்தி கில இருக்கானே அவன் என்ன விபக்தி ஏகவசனத்துல வர்றது அத்தனையும் இந்த கச்சனுக்கு அப்செக்டிவ் சகல சத்குண நிலையகா எல்லா சகலானாம் சத்குணானாம் நிலையகா இருப்பிடமாக இருக்கிறான் எல்லா சத்குணங்களினுடைய இருப்பிடமாக இருக்கான் அந்த கச்சகா அப்புறம் பிரம்மச்சரிய நியம அனுச்சரியையா சம்பா சமுபாப்த தேஜோ ராசி ராசிஹி பிரம்மச்சரியம் அப்படின்னா ஜெலிபசி சோ அந்த பிரம்மச்சரியால அந்த பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறதுனால பிரம்மச்சரியசிய நியம பிரம்மச்சரிய நியம அந்த பிரம்மச்சரிய ஆஹ் நியமம் அனுசரதி இது பிரம்மச்சரிய நியமானுசாரி சரியையா திருத்தியா விபக்தி அத அந்த ஒரு இதனால அந்த பிரம்மச்சரிய நியமத்தை கடைப்பிடிப்பதனால் சமுபாத்த அடைந்த சமயக் சமயத்தம் சமுபாத்தம் சரியா உபாத்தம் தேஜசஹ ராசிஹி ஏன சஹ அவனுக்கு போறது அப்ஜெக்டிவா அடையப்பட்ட தேஜசாம் தேஜசனுடைய ராசிஹினா குவியல் யாராலேயோ அவன் சரியா ராசிஹி இன் ஜென்ரல் ஸ்திரீலிங்கம் இங்க வந்து நீங்க புல்லிங்கமா கச்சனுக்கு எடுத்துக்கணும் ஆஹ் சொல்லுங்க வகிலா அப்புறம் உதூட எவ்வனகா உதூடனா ஸ்தூலான்னு அர்த்தம் உது வகு இட்டபுர்த்தியம் அந்த இடத்துல உதூட சோ உதூட எவ்வனா உதூடா யௌவனஹ ஏன சஹ ஆர் எஸ்ய சஹ அடையப்பட்ட ஸ்தூலமாக காணப்படுகிற அந்த யௌவன அவஸ்த யார்கிட்டையோ அவன் வினயசீலகா வினயேனசீலகா வினயசீலக வினயத்தினால வினயக ஏவசீலக வினயமே ஒரு குட் காண்டக்ட் இல்லையா பீஇங் ஹம்பிள் இஸ் அ கிரேட் குவாலிட்டி சோ வினைய ஏவ சீலகா வினயசீலகா கஜகா நாம கிராம்பத்தியூ புத்திரக அஸ்தி கில இருக்கானே இல்லையா அப்படிங்கிறான் கில அப்படிங்கிறது இண்டீடுங்கிற அர்த்தம் கலு கில அப்புறம்

சரியா தேன வியாஜன கங்கீதத்தை கத்துக்கணுங்கிற ஒரு வியாஜத்தினால அங்க வந்து நின்னான் யாரு அவன் சுக்கரம் உபஸ்தாய சுக்கரனை அடைந்து சுக்கராச்சாரியரை அடைந்து தத் துகிதுஹூ தசிய சுக்கராச்சாரிய துகிதுஹூ அந்த சுக்கராச்சாரியா பொண்ணான தேவயானாக்கு அட்ஜெக்ட் விது தத் துகித்துஹூ துகிதா துகித்துஹூ சட்டி ஏகவச்சனம் தேவயானாய தேவயானையினுடைய மனஹா மனதை ஆக்கர்ஷத்தி இவ சக ஆகர்ஷனை பல்லுவது போல் சக அஸ்தின்னு அடத்துக்கும் புரியுறதா

ஆச்சாரியரையும் கவர்ந்துடுவான் அப்படிங்கிறான் அவன் பொண்ண கவர்ந்தா எனக்கு என்ன சுதாம் தாசியதி பொண்ண கொடுக்க போறாரு கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன இந்த இந்த தேவையான கதை வந்து நம்ம இதுல பிடிச்சிருக்கோம் அபிஜ்யால ரெண்டு ஆமா ஆமா தேவையான கதை அவங்க வரும் அவ ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ரெண்டு விதமான கரெக்டர்ல இருப்பாளே சோ சுதாம்தாசியா சண்டப்பா வந்த தேவி சர்மிஷ்டா வந்து இது பண்ணுவா ச சுதாம் தாசியதி அவ சுதய தன் பொண்ண கொடுக்க போறார் கிம் நஷ்டின்னம் எனக்கு என்ன நஷ்டம் அதுல அப்படிங்கிறோம் அப்புறம் அமாத்தியா மகாராஜ சர்வம் அப்படி நஷ்டின்னம் சுக்கராச்சாரிய மிருத சஞ்சீவினி சதட்சிணாக்கம் கன்யாதானம் கரிஷதி மகாராஜ சர்வம் அப்படி நக சின்னம் வந்து எல்லாமே நமக்கு வந்து என்னன்னா நஷ்டம் என்ன அப்படின்னா சுக்கராச்சாரியா கன்னியாதானம் கரிசியதி கன்னியாதானத்தை செய்ய போற செஞ்சுடுவார் எதோட கூட மிருத சஞ்சீவனியும் சதக்ஷிணாக்கம் மிருத சஞ்சீவினிங்கிற ஒரு மந்திரத்தையும் தட்சிணையா கொடுத்து விடுவார் கொடுத்து கொடுத்துடுவார் புரியுறதா ஆஹ் அதான் அப்புறம்

அனுமீதே ஆஹ் குஹித இங்கிதா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்னுத்தை வந்து இங்கிதம் அப்படின்னா இண்டிகேட் பண்றது இங்கிதான் அவன் என்ன பர்பஸ் மறைச்சான்னா குஹிதா இங்கிதா சஹா குஹித குஹித இங்கிதா சோ குஹிதா அசோ இங்கிதா மூடப்பட்ட ஒரு ஒரு இங்கிதம் சோ அப்படிப்பட்ட சக கதம் அனுமியதே எப்படி வந்து அது அனுமானம் பண்றது

குடுக்காத ஒண்ணு பூலோகம் மூணாவது ஒன் தலையில காத வைக்க போறாருங்கிறத அனுமிதம் தேன அந்த மாதிரி அனுமானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் சரியா அதனால டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அப்படிங்கிறார் சரியா அதுக்கப்புறம் சமாத்திய அத்தியா நனு சுக்ர மௌடிய காலக சம்பிராப்திய நனும் சுக்கர மௌடிய காலக சம்பிராப்த மூடசிய பாவம் மௌட்யம் அந்த மூடதா அப்புறம் மௌடியம் அத்ய இன்னைக்கு சுக்ரஸ்ய ஷுரனுடைய அந்த மௌட்ய காலம் மௌடிய காலம் சம்பராப்தகா அடைந்து விட்டது வந்து விட்டது அப்படின்னா அவருக்கு நிலைமை சரி புத்தி புத்தி பேதளிக்கிற தருணத்தில் அவர் இருக்காரு எ எப்பேர்ப்பட்ட ம இவனுக்கும் ஒரு ஒரு செகண்ட் மனசு கலங்குமோன்னு இல்லையா இல்லையா ஆமா அதுக்கப்புறம் மகாராஜா நிரித்த சஞ்சீவினி வித்யா சங்கிரஹணாய

அவரால் செய்யப்பட்டே இந்த பிரயோகம் இந்த இடத்துல ஒரு ஐடியா உபாயம் இல்லைன்னா இந்த ஒரு என்ன சொல்றேன் பிரயோகம்ங்கிறது இந்த சொல்ல முடியாது இந்த ஒரு ஆக்சன் ஆனது இந்த ஒரு விஷயம் ஆமா இந்த ஒரு பிளான் இந்த ஒரு எபிசோட் ஆனது அவரால் செய்யப்பட்டது அதுல டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்றான் சிந்தைய உப்பா ஆஹ் மாட்டுல தான் கிம் கிரியதாம் சோ இப்ப என்ன என்ன செய்யணும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான் கேக்குறோம் உபா

மந்திரணம் சசிரம்பம் சிந்தித்தம் மகாராஜ சிந்தித்தம் கர்ணே வதாமி அனுமன்யதாம் மந்திரணம் நாட்டகித்துவ அப்படி ஒரு செகண்ட் தண்ண மூடி யோசிக்கலாம் ஆமா மனநாத் மந்திரி இல்லையா மனனம் பண்ணி யோசிக்கிறதுனால மந்திரனாத் மந்திரணம் பண்றதுனால தான் அவனுக்கு மந்திரினே பேரு சோ மந்திரனம் நாட்டைத்துவா மந்திரத்தை பண்ணிட்டு சஷ்ஷர கம்பம் தலைய நன்னா ஆட்டின் மகாராஜா சிந்தித்தம் யோசிக்கப்பட்டது சிந்தித்தம் நன்னா யோசிக்கப்பட்டது கருணே வதாமி காதுல சொல்றேன் அனுமன்யதாம் அக்ரி பண்ணிக்கோங்கோ இது கருணே வததி காதுல சொல்றான் சாது அமாத்திய சாது சாதுனா குட் வெரி குட் வெரி குட் அப்படிங்கிறான் ஆஹ் ஆஹ்

தன்னுடைய அஸ்ரஹிஞ்சுங்க சஹசிர அக்ஷி ஆயிரம் கண்ணினால் அக்ஷா ஆர் கண்களினால் ஆஹ் அக்ஷிபி நிசிருத்தாக அசிரை அந்த கண்ணீரினால் நிஷிஞ்சது அப்படின்னா நிலிம்பானாம் வாசவாக நிசிஞ்சதும் நிலிம்பான நிலிம்பகா அப்படின்னா தேவகா நிலிம்பானாம் தேவானாம் தேவர்களுடைய மூலத்தக தக்தம் அர்த்தம் சரியா ரூட்டிலேந்து தக்தம்னா எரிக்கப்பட்ட அந்த மாயாங்கிற விரக்ஷம் அதாவது வாழ்னுடைய இந்த பிளான் இருக்கு பாருங்க அந்த மாயாங்கிற ஒரு விரக்ஷத்தை புனப்புனக மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய ஆயிரம் கண்ணிலிருந்து வர கண்ணீரினால் அவன் தெளிக்கட்டும் அணைக்கட்டும் இது நிஷ்கிராந்தாக சர்வே இது சதுர்த்தோ அங்கா இது என்ன பிளானுங்கிறது நமக்கு இனிமே அடுத்த தான் தெரியும் அவன் என்ன பண்ண போறான் அந்த கஜனை அப்படிங்கிற அந்த பிளான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் சரியா இருக்கா எஸ்